ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரீஃபைல அப்புறம் அப்கமிங் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வேறு லெவல் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபீஷில் கன்ஃபார்ம் பண்ண ஒரு லீக்கஸ்லேருந்து அஃபீஷியில் கன்ஃபார்ம் பண்ண அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது புதுசாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேற்று ஒரு வீடியோ தான் அதில் கோல் ட்ராயெல்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்னு போட்டு தான் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா லீக்கர்ஸ் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க விட வரப்போது வரப்போகுதுன்னு நம்ம நேற்று நைட்டே ஆனால் போட்டாச்சு ஆனால் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலைலாம் போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியக்கில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்க அப்படின்னா எண்பதுக்கே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம் இன்றைக்கி இல்லாட்ட நாளைக்கு ரீச் பண்ணிடுவோம் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி அஞ்சரைக்கு லிட்டர் நாலுரைக்கு வந்து டோர்னமெண்ட் நடக்கும் இன்றைக்கி வந்து மழை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேஞ்சிகிட்ருக்கு எங்கள் இது பார்த்திங்கன்னா டிஎன் சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அங்கே தான் வந்து இந்த புயல் வரும் சொல்லியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மழை பேஞ்சிட்டே இருக்கு ரொம்ப மழை மட்டும் நின்றுச்சு அப்படின்னா நாலரைக்கு இல்லாட்டா அஞ்சு மணிக்கு கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு லைவ் போட்டுருவேன் ஏன்னா நான் வந்து வெளியே போய் தான் லைவ் போடணும் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே டவர் கிடைக்காது அதனால் வெளியே அவுட் போய் தான் வந்து லைவ் போடணும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து கரெக்டாக மழை நின்றுச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து லைவ் போட்டுருவோம் கிவ்வே வந்து முடிச்சோன்னே அடுத்த நாள் இல்லாட்டா நைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிவ்வே அனுப்பிவிட்டுருவேன் நீங்கள் ஐடி அனுப்புறியா இருந்தா அப்படின்னா அந்த டோர்மெண்டில் நீங்களும் கலந்துக்கலாம் இப்போ வளவன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு போயிட்டு என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா கோல்டு ட்ராயல் வந்து விட்டுருந்தாங்க இந்த கோல்டு ராயல் பார்த்திங்கன்னா இப்போ ஏறத்தால் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நிறையா சர்வரில் வந்து வரப்போகுது அப்படின்னு லீக்கர் சைட்லேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய லீக்கஸ் பார்த்தீங்கன்னா விடவும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே நிறைய பேர் இந்த கோல்ட் ட்ரைவ் இந்த டாக்ஸி கோல் ரயில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நிறையா யூடியூப் சேனலும் போட்டாங்க நம்ம நேற்று நைட்டே போட்டாச்சு நம்ம அவங்களோட அட்வான்ஸாக இருக்கும் நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா போட்டாச்சு வேறு லெவலான ஒரு அப்டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று ஒரு ரூபல் டே அகாடமி அப்படின்னு ஒரு இன்குபெட்டர் இருக்குது அந்த இங்குபெட்டரை பற்றி சொல்லியிருந்தோம் அந்த இங்குபெட்ரு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லீக்கர் ஒரு லீக்கர் பேஜில் பார்த்திங்கன்னா அவங்க விட்டுட்டாங்க இந்த மணிக்கு வந்து வரப்போகுது பிரேசில் சர்வருக்கு சாரி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்விற்கும் பிரேசில் சர்வருக்கும் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேசில் செர்வர் கண்டிப்பாக சிங்கப்பூர் சர்வருக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம செர்வருக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வந்துடும் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இந்த ரூபல் அகாடமி அந்த ஓல்டு இங்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமா நல்லாயிருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு அந்த முடிக்காகவே பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது அந்த ட்ரெஸ் பார்க்கவே செமையாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னா கீழே உங்களோட ஒப்பீனா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சிங்கப்பூர் சர்வனு சொன்னோன்னா நேற்று வந்து நம்ம ஒரு அப்டேட் போட்டோம்னா நைட்டு பத்து மணிக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லியும் பத்து மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன வீடியோ அப்படின்னா நாளைக்கு என்ன அப்டேட் வருதோ இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு வந்து ஒரு வீடியோ போடுவோம் அந்த பத்து மணி வீடியோவில் வந்து நாளைக்கு காலையில் என்ன அப்டேட் வருதோ இன்றைக்கி பத்து மணிக்கு இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோ நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு வந்து ஒரு ஆஃபர் பார்த்திங்கன்னா அந்த இதில் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு ஸ்டோரில் வந்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் என்ன டிஸ்கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா தீம் பாக்ஸுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் விட்டுருக்காங்க நீங்கள் கன் பாக்ஸ் வந்து வெறும் பன்னெண்டு டைமண்ட் இப்போ நார்மலாக வந்து இருபத்தஞ்சு டைமண்ட் பார்த்திங்கன்னா தீம் பாக்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பன்னெண்டு டைமண்டுக்கு பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மணிக்கு இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தோன்னே கரெக்டாக பார்த்திங்கன்னா அது வந்து வந்துருச்சு அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வேறு லெவலான ஒரு அப்டேட்டு சீரியஸாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஈவெண்ட் எல்லாமே வந்துட்டே இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா இது மட்டும் ஃபாலோ பண்ணுறதுங்க அதிக பேருக்குங்க அதாவது நான் வந்து நைட் அப்டேட் போடுற மட்டும் நைட் அப்டேட் போடுவே இல்லை அதை மட்டும் பார்க்குறக்கான தனி ஃபேன் ஃபாலோயர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கீங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வியூஸ் வர்றதுலேயே டெய்லியும் அப்படின்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் கரெக்டாக ஷார்ப்பாக பத்து மணிக்கு நீங்கள் ரெடியாக இருங்க ஒரு நாளைக்கு நம்ம சேனலில் மூணு வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்குது காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு ஒன்று மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு நான் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ அந்த மணிக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு லெவலில் வீவ் எல்லாம் தர தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் கைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்காக வந்து சின்ன சின்ன விவியூஸ் அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அடுத்து நாலாவது அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விண்டர்லேண்டோட அந்த எம்டன் சாரி வின்டர்லேண்டோட ஒன் எம் எம் ஒன் எயிட் எயிட் செவனா அந்த டபுள் ஷாட் கண்டு பார்த்திங்கன்னா வரப்போது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது மணிக்கு ஃபேடர் வீட்டில் தான் வரப்போது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபேடர் வீட்டில் ரெண்டு கன்னையும் விட போகிறாங்க அதாவது ஏயுஜி கண் அந்த ஆகஸ்ட் கண்ணா அந்த கண்ணையும் அப்புறம் வந்து எம் ஒன் எயிட் எயிட் செவன் அந்த ரெண்டு கண்ணையும் அப்படின்னா நம்மளோட ஃபேடர் வீட்டில் வந்து வரப்போது டைமண்ட் புடுங்கிற ஈவெண்ட்டில் வந்து வரப்போது கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லீக்க சைட்லேருந்து அஃசிஷியாக இன்றைக்கால தான் வந்து இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவை எடுத்து போட்டுவிட்டேன் அடுத்து அஞ்சாவது அப்டேட் இது அஞ்சாவது அப்டேட்டு அஞ்சாவது அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக வந்து ரேங்க் டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் வரப்போது ஓல்டு ட்ரெஸ் நிறைய ஒரு அஞ்சாறு மாதமாக பார்த்திங்கன்னா அஞ்சாறு மாதமாக ஏழு எட்டு மாதமாகவே ஒரே ட்ரெஸ் தான் வந்து ரேங்க் டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெஸ் இருக்குது மற்றபடி மாற்றவே இல்லை இப்போ தான் வந்து போகிறாங்க இதில் வந்து முடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் முடி வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ரேங்க் அந்த ரேங்க் டோக்கனை வச்சு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெஸ் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னா லீக் சைட்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எப்படினா அந்த அவங்க மாஸ்க் பண்ணிக்கு வாயில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம ஹியூரோக் சிம்பிள் போட்டுருக்கு அந்த பறவை சிம்பிள் போட்டிருக்கு அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு அதாவது ரேங்க் டோன் ரேங்க் டோன் ரேங்க் டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மணிக்கு ஒரு இதில் வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேற இல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படினா கீழே உங்களோட ஒப்பீன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஆறாவது அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக வந்து டைமண்ட் ட்ரையலை பார்த்து இப்போ வந்து இந்த பீ அண்ட் பண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ் வந்து இப்போ இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் என்னமோ லெதர் அப்படி பேர் வச்சு எமோ ஒரு ட்ரெஸ் வரபோது இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க ஓரளவு சுமாராகவே இருக்குது அந்த நம்மளுக்கு அந்த வெப்பன் ட்ரையல் சாரி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேங்க் டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு கூட வேற லெவலில் இருக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்க முடியல ஆனால் இதுக்கு டைமண்ட் ட்ரயிலுக்கு ஏன் அப்படி மொக்கையாக கொடுத்தாங்க அப்படின்னு தெரில எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா மு பிடிக்கல இந்த பீ ஸ்டாண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே நல்லாயிருக்கு போது அந்த பீ ஸ்டாண்ட் பண்டில் செம்மையாக இருக்குது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு யாரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரில இதான் பார்த்திங்கன்னா ஆறாவது அப்டேட்டு ஏழாவது அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபீமேல் ட்ரெஸ்ஸு ஃபீமேல் ட்ரெஸ்ஸு ஓரளவு மொக்கையாகவே ஃபீமேல் ட்ரெஸ் எப்போதுமே மொக்கையாக தான் கொடுத்துருப்பாங்க அதே மணிக்கு இந்த வாட்டி மொக்கையாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபீமேல் ட்ரெஸ் உங்களுக்கு யாராருக்கு பிடிச்சிருக்கும்போது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த வீடியோட எட்டாவது அப்டேட் இது வந்து எட்டாவது அப்டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டாவது அப்டேட் என்ன பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஸ்டோரில் வந்து ஒரு சிக்ஸ் பேக் வச்ச ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா வரப்போகுது ஆல்ரெடி ரெண்டு ஒரு நாலஞ்சு சிக்ஸ் பேக் வச்சது ரிசி பேக் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பீச் பாய் நம்ம ஒரு மூணு சிக்ஸ் பேக் நாலு சிக்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ஸ்டோரில் இப்போதைக்கு இருக்குது இப்போ நான் அஞ்சாவது வந்து ஒரு சிக்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வரப்போது இந்த இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இதுலேயும் வந்து பேட்டா செப் தான் இருக்குது எல்லா ஸ்டோர்லேயுமே சரி எல்லா சிக்ஸ் பேக்குமே பேட்டா செப்பு தான் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டா செப் தான் இருக்குது இந்த சிக்ஸ் பேக் யாராக இருக்கலாம் பர்சனலாக பிடிச்சி அப்படினா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஓரளவு எல்லாத்தையும் வந்து ஒரே மணி தான் இருக்கு கலர் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி தந்துருக்கான் தவிர மற்றபடி எல்லாமே ஒரே மணி தான் இருக்குது மொக்கையான ஒரு ட்ரெஸ்ஸு தான் பார்க்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு எல்லாம் ஏன்னா ஒரே சிக்ஸ் பேக் வந்து கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரே மணி தான் இருக்குது எல்லாத்துலேயும் அதான் எனக்கு பிடிக்கல பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சது அப்படி கீழே கம்மலாம் சொல்லுங்கள் ஏன்னா ஒரே மணிக்கு இருக்குது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் ஒரே மணிக்கு அப்படின்னா போர் கண்டிப்பாக அடிக்க எல்லாத்துக்குமே அதனால் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம சேனலில் இருக்கப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கிறப்போ ஒன்பதாவது அப்டேட் பார்த்திங்கன்னா சீரியஸாக வேறு அளவுன்னு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரல் என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கிட்ட கூட நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா முக்கிய ஒரு கன்று யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கன்று ஏயுஜி கண்ணோட ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரைல் அப்படிங்கிறது அஃபீஷியாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பவர் கூட பார்த்திங்கன்னா விட்டுவிட்டாங்க எனக்கு வந்து நாமபகில் ஸ்க்ரீனில் போகிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பவர் கூட பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக அடுத்தோட வெப்பன் ட்ரையல் பார்த்தீங்கன்னா இந்த ஏயூஜி கன்று தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அடுத்து பத்தாவது அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா விண்டர்லேண்டுக்கு கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ மேஜிக் வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து ஆட் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு மேஜிக் ட்ரெஸ் வந்து இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தொப்பையை வச்சு ஒரு கேப்டன் மணிக்கு இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து தெரியும் அதே மணிக்கு கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனல் இந்த வீடியோட ஒரு ஒன்பதாவது பத்தாவது அப்டேட்டு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இது வந்து விண்டர்லேண்டு அப் விண்டர்லேண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த விண்டர்லேண்ட் அப்டேட் தான் இது இது வந்து நம்மளுக்கு மேஜிக் கிடைக்க கிடைக்கப்போகுதா வேறு இதில் கிடைக்கப்போகுது அப்படின்னு சீரியஸாக தெரியல தெரிஞ்சோம்னா நான் அப்டேட் பண்ணுற நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்து ஃபைனலாக ஒரு பன்னெண்டாவது அப்டேட்டு ஃபைனலாக ஒரு அப்டேட்டு சாரி பதினொன்றாவது அப்டேட்டு மினரல் அண்ட் ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது இது வந்து மேல் ட்ரெஸ் மணிக்கே தான் அப்படியே கலர் அடித்து பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க அதே மணிக்கு தான் இதே மணிக்கு தான் வந்து இங்கு பெற்ற சார் இது மேஜிக் பிள்ளையே ஒரு ட்ரெஸ் இருக்கு கண்டிப்பாக வந்து ஒரே மணிக்கு ட்ரெஸ் தான் எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்க கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த பதினோரு அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தீம் கன் பாக்ஸை நம்ம கழிவு கழிவு நேற்று வீடியோவில் ஊற்றியாச்சு எதுக்கு இந்த கன்று நம்ம மிஷி ஷாப்லாம் கேட்டுன்னா அதெல்லாம் கொடுக்கல இந்த தீம் கன் பாக்ஸ் வச்சு நம்ம நாள் வலிக்கிறதா எதுவுமே கிடையாது இது எதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபயர் சத்தியமாக தெரியல மற்ற சர்வருக்கெலாம் வேறு லெவலில் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துட்டு மிஷி ஷாப்லாம் நிறையா சர்வுக்கு வந்துச்சு நம்ம சர்வுக்கு மட்டும் தான் வரல நம்ம சர்வருக்கும் சிங்கப்பூர் சர்வருக்கும் ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல நம்ம சர்வர் சிங்கப்பூர் சர்வர் தான் அதிகமான காசு எதிர்பார்க்குறாங்க காசை பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வர் நம்ம சர்வர் தான் வருது அப்போ எதுக்கு நம்ம ரெண்டு சர்வுக்கு இப்படி ஓரஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல நம்ம அதுக்கு எதிர்த்து ஒரு போரா போராடணும் அப்படின்னா ஆஸ்டேக் நோ மோர் டாப்அப் தான் வந்து நம்ம கடைபிடிச்சி ஆகணும் யார் டாப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் வந்து மட்டும்தான் ஃப்ரீ ஃபயர் வந்து தீர்ந்துருவாங்க ஏன்னா டாப் டாப்அப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ அப்டேட் விட்டுட்டு அதுக்கிட்ட டாப்பிக் பண்ணி வைப்பாங்க கண்டிப்பாக அதனால கொஞ்சம் ஃப்ரீ இவன் நம்மளுக்கு வந்து கிடைக்க அப்படிங்கிறது ஆயிடும் ஓகே கேஸ் இந்த பதினோரு அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் சார் பத்து தான் அந்த தீம் பக்கம் கழிவு கழி ஊற்றியாச்சு ஆரம்பத்துலையே இப்போயும் கவிக்களும் ஊற்றியாச்சு அதனால் பத்து அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு சீரியஸாக எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ராயல் வேறு லெவல் கோல்ட் ராயல் இது வரைக்கும் வராத ஒரு கோல்டு ட்ரையிலே டைமண்ட் கொடுத்தா கூட அந்த ட்ரெஸ் நிறையா பேர் வாங்குவீங்க டைமண்ட் கொடுத்து வாங்குற மணிக்கிறாலும் அப்படி சீரியஸாக ஒரு கோல்டு ராயல் இருக்குது நம்ம சர்வருக்கு எப்படி கொண்டு வரப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம சர்வருக்கு வந்து ஒரு கிரிக்கெட் ட்ரெஸ் பண்டிலே கொண்டு கொண்டு வரலாம் அதுபோல் நம்ம சர்வருக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் சர்வலே ஃபீமேல் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு மற்ற சர்வருக்கு அந்த கிரிக்கெட் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பார்க்க அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க கோல்ட் ராயில் நம்மளுக்கு மட்டும் இப்படி ஏமாற்றிட்டாங்க அதனால் இந்த ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு கம்மியான ஒரு சான்ஸ் தான் நாற்பது பர்சன்டேஜ் தான் சான்ஸு ஒரு அறுபது கூட வச்சுக்கிறோமா அறுபது பர்சன்டேஜ் சான்ஸு ஏன்னா மற்ற செர்வுக்குலாம் வரப்போ சொல்லியிருக்காங்க நம்ம செருவுக்கு வரக்கான கம்மியான சான்ஸ் தான் இருக்குது ஓகே கேஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ம வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்ஸ் வருது அதுக்கு ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம என்னென்ன அப்டேட் வந்து வருதோ லீக்க சேலேருந்து அது எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு என்ன அப்டேட் வருதோ அது நம்ம ஈவினிங் சாரி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் வீடியோ கிடையாது போஸ்ட் போட்டுருவோம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் போட்டுகிட்டு தான் இருக்கோம் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்க போட்டுருவோம் ஏன்னால் நாளைக்கு என்ன அப்டேட் வருதோ அது வந்து பத்து மணிக்கு வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட்டாக போட்டுருவோம் அப்புறம் என்னென்ன வந்து லீக்க சிலருந்து அப்டேட் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துலேருந்து டெய்லி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ண பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு யூடியூப்ல இருந்தால் எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு லீக்க சைட்லேருந்துன்னா நம்ம லீக்க சைலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து போகிறோம் அது வந்து நம்ம சேனலில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சு யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரேட்ஸ் வராது எதுவுமே வராது நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு காப்பரேட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த இமேஜை நீங்களே காப்பி பண்ணி போட்டுக்கலாம் உங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஐடியிருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் அடுத்து சந்திப்போம் சிந்திப்போம் பாய் பாய் பாய்